ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, கருவேப்பிலை பொடி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதனுடைய பயன்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. கருவேப்பிலை தானா அப்படின்ட்டு ஒதுக்கிடாதீங்க. இதில் வந்துட்டு என்னென்ன பயன்கள் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா ஹேர்ஃபால் ஆகாமல் நல்லா முடி வளர்கிறதுக்கு நல்லா வந்துட்டு கருவேப்பிலை வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நிறையா அயன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ஹீமோக்ளோபின் லெவல்லாம் கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த வந்து கருவேப்பிலை வந்து ரொம்ப வந்து யூஸ் ஆகுது. இப்போது இது வந்துட்டு நான் வந்து பொடி செய்கிறதுக்காக நான் வந்து இந்த கருவேப்பிலை வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் நான் வச்சு அப்படியே வளர்த்தி வச்சுருக்கேன். நான் வெயிலெல்லாம் காய வைக்கல, வீட்டுக்குள்ளே வந்து வச்சு தான் இது வந்துட்டு நம்ம வளர்த்தணும். நம்ம வெயிலில் காய வச்சோனா அதனுடைய தன்மை ஃபுல்லாக போயிடும். அதனால் லைட்டாக வந்துட்டு நம்ம சூடு பண்ணால் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம கையில் வந்து எடுத்து மூட்டினாலே எல்லாமே உங்களுக்கு வந்து உடையும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். நீங்கள் வந்து இது பச்சையாக கூட நம்ம இது பண்ணலாம். ஆனால் பச்சையாக நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து திரி திரியாக அப்படியே இருக்கும், உங்களுக்கு வந்து பவுடராக கிடைக்காது. இந்த மாதிரி லைட்டாக வறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பவுடர் ஆகும். இல்லைன்னா பச்சையாக நீங்கள் போட்டு தண்ணி பச்சையாகவே நீங்கள் வறுத்தா கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்து பவுடர் வந்து நல்லா கிடைக்காது, அப்படியே திரி திரியாக தான் நிற்கும். அதனால தான் வந்து லைட்டாக வீட்டுக்குள்ளே வளர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு பொடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பவுடர் வந்து செமையாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பவுடர் வந்து நீங்கள் இட்லி பொடியில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சாதத்தில் வந்து நெய் விட்டு கூட சாப்பிட்லாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு எந்த குழம்பு வச்சாலும் ஒரு ஸ்பூன் கூட அதில் போட்டு கூட சாப்பிடுங்க. இல்லையா டெய்லியும் கூட மோரில் கூட கலந்து வச்சு கூட குடிக்கலாம். இப்போது இது இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இது வந்து நல்லா பவுடராக கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் பச்சையாக வறுத்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து ஒரு மாதிரி திரி திரியாக அப்படியே பச்சையாகவே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளேயே வளர்த்தி இந்த மாதிரி பவுடர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பவுடர் வந்துட்டு நீங்கள் ஏதாவது குழம்பு வந்து சாம்பார் இல்லைனா கார குழம்பு கறி குழம்பு நீங்கள் எந்த குழம்புல வேணாலும் இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெந்நீரில் கூட இதை வந்துட்டு கலந்து நீங்கள் டெய்லியும் குடித்தா கூட உங்களுக்கு வந்து அந்த பவர் நல்லாவே கிடைக்கும், இம்யூனிட்டி நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பயன்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இதை வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது டெய்லி வந்து மோரில் கலந்து குடிச்சிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா பல பல பலன்னு இருக்கும். அது இது வந்துட்டு குடிக்கிறதுனால ஃபேஸ் வந்து நல்லா பல பலன்னு இருக்கும். அது வந்து அதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்டுக்கும் நல்லது, ஏன்னா கருவேப்பிலையை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பொடி மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இது பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.